பாத்திரத்தில் வந்து தண்ணியெலாம் கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து பாஸ்தா சேர்த்துக்கிறேன். ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும் பாஸ்தா அந்த ரெசிபிக்கு. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா வெந்துருச்சு. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பேஸ் வச்சுக்கிறேன். இது வந்து சப்பாத்தி மாதிரி தான். சப்பாத்தி வந்து கொஞ்சம் ப்ராடாக தேய்ச்சி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஃபாக் ஸ்பூன் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லாவும் வந்திருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் வந்திருக்கக்கூடாது, தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் சப்பாத்தி போடுற மாதிரி தான் அது. இப்போ இதில் வந்து பீட்ஸா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாஸ்தா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நிறையவே ஊற்றிக்கோங்க. இது ஃபுல்லாக ரெட் கலரில் ஆயிடும். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் பாஸ்தாக்கு பதில் வந்து நூடுல்ஸ் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விஷ். இப்போ வந்து துருவி வச்சுருந்த சீஸ் சேர்த்துக்கிறேன். சீஸ் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சம் ஆரிகனோ சேர்த்துக்கிறேன். ஆரிகனோ சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்பவும் போல் வந்து கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு மேலே ஒரு பேனில் வந்து நம்ம செஞ்சு வச்சு அந்த பீட்ஸா வச்சிடலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நல்லா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிட்டேன். அதை கட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பாஸ்தா வேணால் சேர்த்துக்கலாம். வீட் பாஸ்தா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.